ஸ்ரீ வீதராகாய நமஹா. ஜெயின பாரதம் தொடர் எண் 98. வணக்கம் பவ்யர்களே, கடந்த தொடரிலே ஜராசந்த சக்கரவர்த்தியினுடைய படைகளோடு துரியோதனனின் படைகள் எல்லாம் ஒருங்கே வந்து குருக்ஷேத்திரத்தை வந்து அடைந்தது என்று சொல்லி முடித்திருந்தேன். இது இவ்வாறு இருக்கிற தருணத்திலே குருக்ஷேத்திரத்தை வந்து அடைந்த அந்த கௌரவர்களின் படைகளை கண்ட அப்போ வந்து வான்வழியாக எதேச்சையாக வருகிறார் நாரதர். கௌரவர் படைகளை கண்ட நாரதர் விரைவாக துவாரகை சென்று அடைகிறார். துவாரகை அடைந்து கிருஷ்ணனை நோக்கி, வாசுதேவா, தேவர் விஞ்சயர் முதலான தேவர்கள், விஞ்சயர்கள், அதுக்கப்புறம் ரத கஜ துரக பதாதி, அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, அப்புறம் தேவர்கள், விஞ்சயர்கள், எல்லாம் சேர்ந்தால் ஆறு விதமான சேனைகள். இப்படிப்பட்ட ஆறு வகை சேனைகளோடு அந்த ஜராசந்தன் தன்னுடைய புதல்வர்களோடும் சேர்ந்து துரியோதனன் முதலானவர்களோடும் சேர்ந்து போரிடுவதற்காக குருக்ஷேத்திரத்தை வந்து அடைந்துள்ளார்கள். அப்படிப்பட்டமையிலே பெருவீரர்களாகிய துரோணர், காங்கேயர், கர்ணன், துஷாதனன், காலயவனன், அபராஜிதன், விஞ்சயரின் அரசனான சல்லியன், ஜெயத்ரதன் ஆகியவர்கள் காணப்படுகின்றார்கள். தசதிக்கு பாலகர்கள், நடுங்கச் செய்யும் பிரபாசன் முதலான தேவர்களும் கூட, மிலேச்ச அரசர்களும் கூட அந்த படைகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். துவாரகாபுரியினுடைய இறைவனே, கடல் நடுவில் உள்ள இந்த நகரத்திற்கு அவர்கள் எவ்வாறு வந்து நம்மை கொல்வார்கள் என நீ எண்ணாதே. மிகவும் பராக்கிரமம் படைத்த ஜராசந்தன் இன்றோ நாளையோ கடல் கடந்து இங்கு வந்து விடுவான் என்று நிச்சயம் அறிந்துகொள். அன்றிலும் உம்மிலும் பல மடங்கு வீரம் பொருந்திய அவர்களோடு நீ போரிட்டு வெல்வது என்பது உன்னால் ஆகாத ஒன்று. வில்லாளிகள் அனைவருமே துரோணருக்கு பின்புதான் என்று உலகத்தவராலே புகழப்படும் அந்த மாவீரர் துரியோதனனுக்கு பக்கபலமாக இருக்கின்றார், அதை கூட மறந்து போய்விடாதே. வாட்போரில் கீர்த்தி பெற்ற சதாயுதனும் அவர்கள் பக்கமே உள்ளான்.
ஆகவே உம்மால் வெல்ல இயலாத அவர்களை நாம் வென்று விடலாம் என்று எண்ணி வீணாக போறதோடத்து ஏன் மடிய போகிறாய் வேந்தே? நான் அறிந்ததை சொல்லிவிட்டேன். நீ அரிகுலத்திற்கே தலைவன். உனது உறவினர்களுடன் நன்கு ஆராய்ந்து பார்த்து உனக்கும் உன்னை சார்ந்தவர்க்கும் எது நன்மையோ அதனை கடைபிடிப்பீராக என்று கூறிய அந்த நாரதர் தான் நினைத்து வந்த காரியம் இனிதே முடிந்தது என்று எண்ணியவராய் அவர்களை விட்டு மீண்டும் வான்வழியே போய்விட்டார். நாரதர் கூறிச் சென்றதை சிந்தித்து பார்த்த வாசுதேவனுக்கு சிறிதே கலக்கம் ஏற்படத்தான் செய்தது. அதை அவனது முகக்குறிப்பால் அறிந்த அர்ஜுனன், அரசே, நீர் சிறிதும் கலக்கம் அடைய வேண்டாம். அமரர்களோடு சேர்ந்துள்ள அமரேந்திரனையும் நான் நொடி பொழுதிலே அழிப்பேன். அப்படி இருக்க இந்த மானிட புழுக்களான ஜராசந்தன், துரியோதனன் முதலியோர் எனக்கு எம்மாத்திரம் என்று முழங்கினான். வீமனும் அவரை நோக்கி, என் கையில் உள்ள இந்த வித்யாமயமான கதாயுதத்தினாலே பகைவர் எல்லோரையும் அழிப்பேன் என்று சூளுரைத்தான். இவ்வாறு பராக்கிரமசாலிகளாக அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட கலக்கம் நீங்கும் வகையில் வீர உரைகளை கூறி பெருமிதம் தோன்ற தத்தம் வாகனங்களிலே ஏறி போர் முகம் நோக்கி புறப்பட்டார்கள். அவ்வாறு புறப்பட்டு சென்றவர்களில் திரௌபதியின் தந்தை துருபதன், தர்மனின் மாமனாரான விந்தியாசேனன், சிகண்டி, ருக்மணியின் புதல்வன் பிரத்யும்னகுமாரன், வராடன் புதல்வர்களான ஸ்வேதகுமாரன், உத்தரகுமாரன், சுபத்ரையின் மகன் அபிமன்யு, வீமன் மகன் கடோத்கசன், கிருஷ்ணனின் தந்தை வசுதேவன், ரோகிணி புதல்வர் பலதேவர், ஒன்பது சகோதரர்களை உடையவரும் நேமி பகவானின் தந்தையுமான சமுத்திர விஜயன் முதலான சிறந்த யதுகுல தலைவர்களான ஏனைய வேந்தர்களும் சிற்றரசர்களும் மறவர்களும் அடங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களோடு இணைந்து சேர்ந்து பாண்டவர்களும் சென்றார்கள். அப்போது கிருஷ்ணன் நேமி பகவான் இருக்குமிடம் சேர்ந்து அவரை வணங்கி, சுவாமி, பகைவர்களோடு நான் இயற்ற போகும் இந்த போரில் எனக்கு வெற்றியாகுமா தோல்வியாகுமா
எதுகுலத்து தலைவரே, இந்த உலகில் எனக்கு வருங்காலத்தில் எத்தகைய சிறப்பு கிடைக்கும் கூறி அருளுங்கள் என்று பணிவுடன் கேட்டார். மூலகநாதனாகிய பகவான் கிருஷ்ணனின் வசனத்தை கேட்டு ஏதொன்றும் உரையாமல் இளம் புன்முறுவல் பூத்தார். அவருடைய புன்சிரிப்பினாலே தமக்கு வெற்றியே ஆகும் என்று குறிப்பால் அறிந்து கொண்டு கிருஷ்ணன் மீண்டும் பகவானை வணங்கி மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்பட்டு, தேவர், விஞ்சையர், யானை, குதிரை, தேர், காலாட்படை இப்படியாக சொல்லப்படுகின்ற அறுவகை சேனைகளோடு நன்னிமித்தம் எதிர்கொள்ள சங்கோசை எழுப்பிக் கொண்டு சேனைகளின் பின் தொடர்ந்தவராக குருக்ஷேத்திரம் வந்து அடைந்தார். இவ்வண்ணம் இரு திறத்து சேனைகளும் வேகமாக செல்கிற போது எழுந்த தூசுகள் தூசுகளின் துகள்கள் காற்றினால் அசையும் தேர்க்கொடிகளாலே தள்ளப்பட்டு வானத்தையே மறைத்தவாறு சென்று கடலிலே வீழ்ந்தன. முதலிலே ஜராசந்தன் துரியோதனன் படை வந்து சேர்ந்தது குருக்ஷேத்திரத்திலே. அதற்கு பிறகு பகவான் ஸ்ரீ நேமிநாதரனுடைய நல்லாசியோடு துவாரகாபுரியிலே இருந்து பாண்டவர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த வீரர்கள் கிருஷ்ணன், பலதேவர், திரௌபதியின் தந்தை துருபதன் இப்படியாகி பலரும் தம தத்தம் சேனைகளோடு அறுவகை படைகளோடு அவர்கள் அனைவரும் குருக்ஷேத்திரம் வந்தடைந்தார்கள் என்று கூறி ஜெயின பாரதத்தின் ஆசிரியர் திருவர கவிஞர் 11ஆம் சருக்கத்தினை நிறைவு செய்திருக்கிறார். நாளை நம் யுத்த காலத்திலே 12ஆம் சருக்கம் போர்க்களத்திலே சந்திப்போமா பவ்யர்களே? வாருங்கள், அந்த காட்சிகளை எல்லாம் நாம் காணலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.